ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஹெச் 14 அக்கௌண்ட்டில் வார் அட்டாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வார் அட்டாக்லையும் நம்ம சூப்பர் அச்சஸ் லாவலும் தான் பண்ண போகிறோம். ஸோ பேசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவர் சூர்யா D2904 வார் வீடியோ போடுறோம்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் நிறைய வீடியோவில் கேட்டமா எனக்கு ஒரு ஞாபகம், இவர் கேட்டாரா இல்லை மற்றவங்க கேட்டாங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் வார் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இன்றைக்கி அட்டாக் பண்ண போகிற பேஸ் ஆப்பனோட 12th பேஸ் மற்றும் 13th பேஸ். ஃபஸ்ட்டு கீழேந்தே வரலாம். தி சைக்ளோன், இவரை எப்படி பிளக்கிறதுன்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு பேஸில் எத்தனை ஏர் எக்ஸ்போ, எத்தனை சிங்கிள் இன்ஃபர்னோ மல்டி இன்ஃபர்னோஸ் நோட் பண்ணலாம். அண்ட் இன்னொருத்தர் வேறு கேட்டிருந்தார், அவர் கமெண்ட் என்னால் ஷோ பண்ண முடியல, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கல, பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது ப்ரோ, கிரவுண்ட் எக்ஸ்போ மற்றும் ஏர் எக்ஸ்போக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிருந்தார். ப்ரோ, ஏர் எக்ஸ்போ வந்து மேலே தூக்கிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஏர் எக்ஸ்போ, ஃபுல்லாக படுத்த படுக்கையாக இருந்தால் அது கிரவுண்ட் எக்ஸ்போ. ஸோ இது கிரவுண்ட் எக்ஸ்போக்கு எக்ஸாம்பிள், இது ஏர் எக்ஸ்போக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது நான் நிறைய வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சிட்ருப்பேன், பட் ஆனால் மறந்துடுவேன். இன்றைக்கி எப்படியோ பதிவு பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இந்த பேஸில் ஃபஸ்ட்டு ஏர் ஸ்வைப்பர்ஸ் நமக்கு தொல்லை கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நான் இந்த ரெண்டு ஏர் ஸ்வைப்புக்கு நடுவில் கேப்பில் தான் இறக்க போகிறேன், பட் ஆனால் டொர்னடோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி யோசிச்சு இந்த பில்டர் பேஸு கட்டியிருப்பாங்களே, அது இந்த பேஸை கட்டியிருப்பாங்களே. ஸோ கட்டியிருந்தால் மேக்ஸிமம் டொரண்டோ இந்த பக்கம் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து இறக்குறேன், பார்த்துக்கலாம். என்னோடய பிளிம்பு மூலயமா எனக்கு டவுனால் மல்டி இன்ஃபர்னோ எக்ஸ்போ, இந்த எக்ஸ்போ ஸ்கேட்டர் ஷாட் அப்படின்ற ஆர்சி, இந்த மல்டி இன்ஃபர்னோ தூக்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் தூக்கி கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அண்ட் சிசிக்குள்ள ட்ரூப் இருக்கா, இருக்குது. ஸோ சிசி ட்ரூப்பை தனியாக வலிச்சுட்டு வந்து நம்ம எலக்ட்ரோ டைன் வச்சு போட்டு தள்ளிடலாம். அண்ட் பேலன்ஸு நமக்கு எந்த பக்கம் ஹீரோவை இறக்கி விட்டால் நல்ல வேல்யூ இருக்குது, அண்ட் எந்த பக்கம் லாவ் லூன் பண்ணால் வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டாக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா டிஹெச் 14 அந்த அளவுக்கு பெருசாக பிளான் போடல, டிஹெச் 14 நாங்கள் பார்த்தாலே அடிப்போம், இதுக்கு என்ன பிளானிங்லாம் வேறு, ஆரம்பிக்கலாமா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் இயர்லியாக என்னோட வார்னல் இப்படி யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல கன்ஃபார்ம் சேர்க்க முடியும் பிளிம்பை. Let's jump into the attack. வார்டன் ஏரில் இல்லை, சேஞ்ச் பண்ணிக்கலாம். வார்டன் ஏரு நமக்கு தேவையான பிளிம்ப்பு. ஸோ இப்போ அண்ட் நம்ம வார்டனோட வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு எடன்ட் போட்டால் இந்த ஆசி சேர்த்துக்க முடியும். எடன்ட்டை நம்ம இந்த சைடில் போடக்கூடாது, ஏன்னா கிங் கிட்ட ஓடுவான், இந்த சைடில் போட தான் ஆசியை நோக்கி ஓடி போய் கிளியர் பண்ண முடியும். ஆரம்பிக்கலாமா? 1, 2, 3, 4 வார்டன் பிளிம்ப்பு எட்டர் ப்ளஸ் வார்டன் எபிலிட்டி எல்லாமே பக்காவாக போட்டிருக்கோம். கரெக்டாக போயிட்டுருக்கு அட்டாக்கு. அச்சோ சார், நான் காப்ளின்ஸை மறந்துட்டேன், என் காப்ளின்ஸும் சேர்ந்து லோன் ஆகிட்டானுங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சரி, ஸ்கேட் ஷாட் தூக்கி கொடுப்பானுங்களா? எஸ், காப்ளின்ஸே க்ளோன் ஆனாலும் நமக்கு தேவையான வேல்யூஸ் தூக்கியிருக்கோம். இந்த பக்கம் ஆச்சஸ் போட்டுக்கலாம், ஏன்னா இந்த பக்கம் தான் ஈகிள் ஆட்ல இருக்குது. ஸ்டார்டிங் ஈகிள் ஆட்ல தூக்கிட்டால் கொஞ்சம் ஓபியாக இருக்கும். அட்டாக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறேன், எது காத்துக்குன்னு. டைட்டன் இந்த சைடில் போடலாம், இந்த சைடில் பேபி ட்ராகன் வேணா, நான் ஸ்னீக்கர்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். கமான் கமான் கமான்ரா, ஸோ ஃபர்ஸ்ட் வால் பிரேக்கரை இப்படி உருட்டி விடுவோம். கரெக்டாக தான் போயிட்டு உடைச்சிருக்கான், பட் ஆனால் என்ன கொஞ்சம் வெளியே போகிறமா உடைச்சிட்டான். ஸோ வெளியே ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏய், உடைக்கவே இல்லடா அவன், கருமம் முடிச்சவனே, ஆனால் எப்படி பண்ணிட்டே. இட்ஸ் ஓகே, என்னோட கிங்கு பார்த்துப்பான் உடைக்கிற வேலையை. இங்கு உடச்சியா, வால்ஸ் உடச்சியா, இல்லை இங்கு உடச்சிருக்கான். ஸோ இப்போ எப்படி அட்டாக் பண்ணலாம், இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது கிளாக்கில். நான் குயினுக்கு சப்போர்ட்டிங்காகவே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன், குயின் எபிலிட்டி யூஸ் பண்ணி விட்ருவோம் ஏர்லியராக. பேஸில் நம்ம 3 ஹீரோவை ஆல்ரெடி தூக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நம்மளோட ஹீரோஸை எப்படி கரெக்டாக கொண்டு போகிறது. அண்டு இவ்வளோ பேர் இருக்கீங்க,
பேலன்ஸ் இருக்க எல்லா லூன்ஸையும் இந்த பக்கம் இறக்கிட்டேன். ஏன்னா டெஸ்லாஸ் வந்து ரொம்ப டேஞ்சர்ஸு. ஸோ ஸ்டார்டிங்கே பொறுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு சொல்லி பார்த்தேன். இந்த பக்கம் ஒரு மினியன் போட்டால் போதும் அமௌண்ட் தூக்க. எஸ் அண்ட் கடைசியாக ஆர்சி எபிலிட்டி எந்த இடத்துல எந்த இடத்துல எந்த இடத்துல தேவைப்படுது. ஆர்சி சாவுறேண்ணா, உசுறு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருந்திருக்கு. ஆர்சி செத்துறாண்டா. சரி சொன்ன 35 செகண்ட்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த அட்டாக்கில் ட்ரிபிள் வருமா வராதா? போய் முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு தூக்கி கொடுத்துருந்தா வந்துட்டுருக்கா. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டைம் ஃபெயில் நினைக்கிறேன். லூன்ஸ் கமாண்ட்ரா கமாண்ட்ரா கமாண்ட்ரா. ஓகே கோயின் உள்ளே போந்துட்டா. லாஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் மோர் இன் தி கிளாக். தியோ இந்த ஸ்கெல்டன்ஸ் வேறு. ஸ்கெல்டன்ஸ்லன்னா கூட ஒருவேளை ட்ரிபிள் அடிச்சிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் தான் தோணுது. பட் ஆனால் இப்போ நம்மளால் முடியலை. 96% இந்த அட்டாக்கை முடிச்சிருக்கோம். இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட் அட்டாக் தான். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேது. ஏன்னா வார் அட்டாக்காக போயிடுச்சு. மல்டிப்ளேயர் பேட்டில் இருந்தால் ஏதோ போனால் போட்டோன்னு சொல்லி விட்டுறலாம். ஸோ கைஸ் நம்ப அடிக்க போகிற அடுத்த பேஸு கிரிம்சன் கிங்கு. இவர் எப்படி பழக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிசி ட்ரூப் வாங்கினு ஸ்ட்ரெயிட்டாக பிளானுக்கு போயிடலாம். நல்லா சிசி ட்ரூப் வாங்க, ஒரு வாட்டி வெளியே வரணும். எங்கே இருக்குது எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஸோ இந்த பேஸில் ஆஸ் வைப்பர்ஸ் எனக்கு தொலை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஆஸ் வைப்பர்ஸ்க்கு கரெக்டாக அதுக்கு நேர்கோடு ஆப்போசிட் சைடில் தான் இறக்க போகிறேன். இந்த சைட்லேருந்தான் மேக்ஸிமம் போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஸோ லாவா பின்னாடி பிளிம்ப்பு. பிளிம்ப்பு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் அதை ஆஸ் வைப்பரை ஆஸ் வைப்பர் நம்ம பிளிம்ப்பை தள்ளுறதுக்கு முன்னாடி நான் ட்ரா பண்ணிடலான்னு இருக்கேன். க்ளோனை போட்டு எப்படியாச்சும் இந்த எக்ஸ்போஸு ஈகிள் ஆட்லரி மல்டி இன்ஃபோன் வரைக்கும் தூக்குற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். நான் வார்டன் லிபர்ட்டி ஏர்லேயர் யூஸ் பண்ண போகிறதில்ல. யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, ஏன்னா வேல்யூஸ் இருக்குது அந்த அளவுக்கு. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? இல்லை பிளானை சேஞ்ச் பண்ணிட்டா. இந்த பக்கம் இறக்கட்டா, இந்த பக்கம் இறக்குனா என்னால் டவுன் ஹால் தூக்க முடியும், சிங்கிள் இன்ஃபோன் தூக்க முடியும். பட் ஆனால் இந்த பக்கம் தான் கொஞ்சம் டேஞ்சர். இருங்க இறங்க, நானே ஒரு முடிவுக்கு வரல. நம்ம இந்த சைடே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் இறக்கி விட்டு நான் சொன்ன மாதிரி நான் கிளிக் பண்ணுற இந்த எல்லா டிஃபென்ஸையும் தூக்குற மாதிரி பிளானு. தூக்கிறதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோஸை வச்சு டவுன் ஹால் தூக்கிக்கலாம். அண்டு நம்மளோட லாவலூனை வழக்கம் போல் இறக்கி விட்டு தட்டி தூக்க வேண்டியதான். நம்ம கூட வார்டன் எப்படி இருக்கனால லாவல் ஒன் பார்த்திங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி. எல்லாம் கரெக்டாக இருக்கா? இருந்தாலும் ஒரு சின்ன திக்கு திக்கு இருக்கு. இறங்குவா? ஸோ லாவா பிளிம்ப்பு ரெண்டு லூனு, இந்த பக்கம் ஒரு லூனு, இந்த பக்கம் ரெண்டு லூனாக போட்டுக்கலாம். நம்மளோட ஆஸ் இப்போ ரொம்ப ரொம்ப லேட்டாக தள்ளி விட்றான். தரம் 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 தரமாக க்ளோன் ஆயிருக்கானுங்க. யாரோ என்னோடய கமெண்ட்டுக்காரர் லைக் போட்டுருக்காங்களாமே. ஸோ அடுத்த இன்வெஸ் ஐயோ, இன்வெஸ் கொஞ்சம் கேவலமாக தான் போயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் மல்டி இன்ஃபோன் தூக்கிட முடியும்னு தான் நினைக்கிறேன். தூக்கு செமடா 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 நீ. ஸோ குயின் இந்த சைடில் போட்டுக்கலாம். அண்டு ஐயோ வெளியே வந்துட்டான் சே. நான் கரெக்டாக இப்போ தான் வீடியோ போட்டு வந்தேனா. ஸோ மெசேஜஸ்னால மெசேஜஸ்ஸாக வந்துட்டுருக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு வால் பிரேக்கர் கேவலம், செகண்ட் வால் பிரேக்கராச்சும் கொஞ்சம் நல்லா போதான்னு பார்க்கலாம். லைக் கரும்பு பிடிச்சவனுங்களா? இந்த லேயர்ஸை போய் ஓப்பன் பண்ணலாம்டா. அந்த விசாட் டவர் இருக்க லேயரை அதை விட்டுட்டு இங்கேயே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது கைஸ் கிளாக்கில். ஓ சிசி ட்ரூப்னு இருக்கா? நான் நடந்து போயிட்டேன் சிசி ட்ரூப்பை. ஓகே நம்மளோட டைட்டன்ஸ் பார்த்து பானுங்க சிசி ட்ரூப்பை. அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல. இப்போ நம்மளோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒன்று அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலன்னா இல்லை பண்ணிவிடுவேன். சம்மா 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 குயின் உள்ளே வந்துட்டா. குயின் நம்மளுக்கு தூக்கியும் கொடுத்துட்டாளே, பரவாயில்லையே.
வார்டன் எபிலிட்டியை கொஞ்சம் பக்காவாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தா வார்டன் ஆசிக்கே சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்கான். கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ வந்திருக்கான், பட் ஆனால் இன்னும் டைம் வரல கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ யூஸ் பண்ணுவோம். ஊப்ஸ், அதுவும் குயினை பார்க்கவே இல்லை. குயின் எப்படியோ ஏதோ பண்ணிகிட்ருக்கா. பட் ஆனால் எனக்கு அந்த சிங்கிள் இன்ஃபம் தூக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் வாயாலே வர சுட முடியுமா? இல்லை, நீ செத்து போயிட்டா. ஆர்சி எபிலிட்டி, ஆர்சி எபிலிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ராக்கெட்டை ஏர்லியராக தூக்க முடியும். எதிர்பார்த்த மாதிரி தூக்கியாச்சு. லாஸ்ட் 45 அகேன்ஸ்ட் மோர் இந்தி கிளாக். இந்த அட்டாக கன்ஃபார்ம் ட்ரிபிள் தட்டிடுவோம். பட் நான் அட்டாக் ஏர்லியராக கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நான் டிலேவாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எதனால்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அந்த டவுன் ஹால் பக்கத்தை எப்பயுமே நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பக்கம் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் அட்டாக்கே ஃபுல்லாக சொதப்பிடும், சிங்கிள் ஸ்டாலில் நின்றோம். ஸோ அதுக்கு தான் அது கொஞ்சம் பார்த்துனே இருந்தேன். டவுன் ஹால் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுன்னு சொல்லிட்டு அட்டாக் இறக்கி அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நண்பா, நீங்கள் கேட்ட மாதிரி இந்த அட்டாக்கில் தரமாக ட்ரிபிளை தட்டியாச்சு. பட் நான் இதோட இன்னியோட வீடியோ முடிக்க விரும்பலை. அட்டாக்ஸ் தான் பண்ண போதில்லை, வழக்கம் போல் அப்கிரேட்ஸ் தான். வால்ஸு சிசிக்குள்ளே லூட்ஸு எதுவுமே இல்லை. மந்த்லி ரிவார்டு என்னால் புக்கை கலெக்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்கேன். பட் ஆனால் டார்க் எலிக்சர் அண்ட் கேபிட்டல் கோல்டு நார்மல் எலிக்சர் எவ்வளோ கலெக்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் யூஸே பண்ணுறது இல்லை, ஜெம்ஸாக மாற்றிக்கலாம். சூப்பர் போர்ஷன் கன்ஃபார்ம் தேவைப்படும். ரிசோர்ஸ் போர்ஷன் எனக்கு தேவைப்படும். நான் என்ன யூஸ் பண்ண வச்சுருக்கேண்ணா? எங்கே என் லெபோரட்டரி? இருக்கான் போட்டு விடுவோம். அதை வேறு எதுக்கு ஜெம்மாக மாற்றி வேஸ்ட் பண்ணிக்கினேன்? ரிசோர்ஸ் போர்ஷன் இவனையும் போட்டு விடுவோம். லூட்டுக்கு தான் பஞ்சமாக இருக்கே. நான் விட்டால் மறந்துடுவேன், ஏன்னா இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. நான் இதுக்கப்புறம் விளையாடவனானே தெரில. ஏன்னா நம்ம 2 டேஸ் ஒன்ஸுக்கு தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோஸ் மேக்ஸிமம் ஒரு ஒரு டவுன் ஹாலே கவர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ TH14 நீங்கள் வந்தனா நாளைக்கு நான் மேக்ஸிமம் வரவே மாட்டேன், அதுக்கப்புறம் நாள் தான் வருவேன். ஏன்னா எல்லா டவுன் ஹாலும் நம்ம சேர்த்து கவர் பண்ணிகிட்ருக்கோம்ல. நான் ஃபஸ்ட்டு பேசாமல் அந்த ரிசோர்ஸ் போர்ஷனை போட்டு விட்றேன். அதுதான் எங்கன்னு தேடிட்டு இருந்தேன் பேசிக்கினேன். இது வேணாம், இதுவும் வேணாம். பட் ஆனால் அதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் போல, கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சு. இப்போ என்னால் எதுவுமே அப்டேட் போட முடியாத காரணத்தினால நம்ம வால்ஸை தட்டி விட்டு இனியோட வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இவங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.